அதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ பேக்ரவுண்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஸ் இன்றைக்கி வந்து நம்ம செஸ் கற்றுக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அநேகர் சொல்கிறது என்ன அப்படின்னா நாங்கள் எல்லா கேம்ஸுமே விளையாடுவோம் பட் செஸ் ஒண்டி விளையாட மாட்டோம் அப்படின்னு செஸ் விளையாடுறது ரொம்ப எளிமையான விளையாட்டு செஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்று வயது குழந்தைங்களும் கற்றுக்கலாம் எழுபது எழுந்த பெரியவங்களும் கற்றுக்கலாம் ஸோ இது அவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் கிடையாது செஸ் கற்றுக்கிறது எப்படி அப்படின் போகிறதுக்கு முன்னாடி செஸ் போர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் செஸ் எத்தனை பேர் விளையாடுவாங்க ரெண்டு பேர் விளையாடுவாங்க ஒயிட்டுக்கு ஒருத்தவங்க விளையாடுவாங்க பிளாக்குக்கு ஒருத்தவங்க விளையாடுவாங்க செஸ்ஸில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு ஸ்கொயர் அறுபத்தி நாலு கட்டங்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ டாக் ஸ்கொயர் தேர்ட்டி டூ லைட் ஸ்கொயர் அதில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இவங்கெல்லாம் வந்து ஒயிட் சைட் அது மாதிரி ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இவங்கெல்லாம் வந்து பிளாக் சைட் ஸோ முப்பத்தி ரெண்டு கட்டங்கள் பார்த்தீங்கன்னா டாக் ஸ்கொயர் 32 கட்டங்கள் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கொயர் இப்போ செஸ் போர்டை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா நம்ம செஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி செஸ் போர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம செஸ் வந்து எளிமையாக ஈஸியாக கற்றுக்க முடியும் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் போர்டு அரேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் அதே மாதிரி பிளாக்குக்கு ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொயர் ஒயிட் கலரில் இருக்கணும் லைட் ஸ்கொயர் ஸோ அப்போ போர்டோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏ பி சி டி எஃப் ஜி ஹச் இவங்களாம் வந்து நோட்டேஷன்ஸ் ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஃபைல் அப்படி இல்லைன்னா வேர்ட்டிக்கல் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஃபைல் அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஃபைல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் ஃபைல் அப்படி இல்லைன்னா அரிசாண்டல் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நம்பரிங் சிஸ்டமும் இந்த ஏபிசிடி இந்த நொட்டேஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் செஸ் கேம் கற்றுக்கிட்டு நீங்கள் நொட்டேஷன்ஸ் எழுதும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ ஒரு காயின் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஸ்கோர் ஷீட் எழுதுவீங்க அப்போது வந்து இந்த ரேங்க் ஆஃப் ஃபைலும் இந்த ஏ நொட்டேஷன்ஸும் உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அடுத்தது ஏ பி சி டி இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா குயின் சைட் அது என்ன குயின் ஐ ஸோ உங்களுக்கு காயின் சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன் ஸோ இவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ஸில் இந்த இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்லாம் வந்து குயின் ஐ அடுத்தது இ எஃப் ஜிஹெச் இவங்கள்லாம் வந்து கிங் ஐ ஸோ இது வந்து குயின் சைட் இது வந்து கிங் ஐட் செஸ் போர்டை பற்றி நம்ம அழகாக நம்ம கற்றுக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது காயின் அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் செஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் ஒயிட் பீசஸ் சிக்ஸ்டீன் பிளாக் பீசஸ் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டீன் ஒயிட் பீசஸ் சிக்ஸ்டீன் பிளாக் பீசஸ் ஃபஸ்ட்டு முக்கியமான காயின் செஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிங் தான் ஸோ அந்த கிங் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கிங் அந்த பிளாக் கிங் எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும் செஸ் வந்து ஒயிட் வர்சஸ் பிளாக் அப்படி தானே இருக்கும் இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் வர்சஸ் க்ரீன் அப்படின் இருக்கும் ஸோ நீங்கள் போர்டில் எந்த காயின்ஸுமே எந்த காயின்ஸ் எந்த போர்டை நீங்கள் பார்த்தாலுமே கிரீன் கலர் பர்பிள் கலர் ப்ளூ கலர் எந்த எல்லா கலருமே இஸ் ஈக்குவல் டு பிளாக் ஓகேங்களா அதனால் அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஷ் ஆகிக்க வேண்டாம் ஸோ க்ரீன் கலர் எல்லாமே பிளாக் கலர் தான் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து செஸ் காயின்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் மு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட ஒயிட் காயின் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கிங் பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்கொயரில் இருக்கணும் பிளாக் கிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்கொயரில் இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குயின் பிஷப் நைட் அண்ட் ரூக் நான் உங்களுக்கு செஸ் போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிங் சைட் அண்ட் குயின் சைட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ இங்கே பாருங்கள் டி சி பி ஏ ஸோ இந்த பார்ட் எல்லாமே குயின் சைன் ஏன்னா நம்ம குயின் தான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் அவங்களோட குயின்ஸு பீஸோட மெஜாரிட்டி காயின்ஸ் இவங்க பாருங்கள் இ எஃப் ஜி ஹச் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிங் சைடோட மெஜாரிட்டி பீசஸ் ஸோ இவங்கெல்லாம் கிங் சைட் இவங்கெல்லாம் குயின் சைட் ஸோ செஸ்ஸில் நூக் அண்ட் கார்னர் பீசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருக் எல்லாருக்குமே தெரிஞ்ச பீஸ் எலிஃபேண்ட் அப்படின்னு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நைட் அப்புறம் பிஷப் அப்புறம் குயின் அப்புறம் கிங் தென் ஃபாலோட் பை பிஷப் தென் நைட் தென் ருக் ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த காயின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல அடுத்தது முக்கியமான காயின் பான் பான்ன்றது ஒரு சிப்பாய் பட் அந்த பான் தான் ரொம்ப முக்கியமான பீஸ் போர்டில் லைஃப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் லைஃப்பில் வந்து பெரிய ஒரு மாற்றங்களே கொடுக்கும் அதனால் பான் இப்போ பான் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பான் பார்த்திங்கன்னா செகண்ட் ரேங்க் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் பீசஸ் ஃபார் த ஒயிட் அதே மாதிரி பிளாக்ல பார்த்தீங்கன்னா எயிட் பீசஸ் ஃபார் த பிளாக் ஸோ பிளாக் எங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் செவன்த் ரேங்க்கில் ஒயிட் பான் செகண்ட் ரேங்க்கில் இந்த மாதிரி ஸோ காயின் அரேஞ்ச்மெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒவ்வொரு காயினுமே எப்படி மூவ் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்